ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரே ஹேர்க்கான சூப்பரான ரெமடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரெமடியில் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருட்களுமே சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல்ஸ் கலந்த டைனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அதிகப்படியான முடி உதிர்தல், நிறைய முடி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அமோகம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா ரிவ்யூஸ் கொடுத்தப்புறம் தான் இது கிளைண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஹேர் மீஷோ அவைலபிளாக இருக்குது. இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நார்மலாகவே க்ரே ஹேர்க்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ். வயசு அதிகமாயிடுச்சுன்னா முடி வந்து நரைக்கலாம். ஆனால் 20 வயசுலேருந்தே முடி நரைக்குது அப்படின்னா, அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பிஹைண்டில் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதுவும் ஒரு காரணம். ரொம்பவே டிப்ரெஷனாகவும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஎன்ஏவும் இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசனாக இருக்குது. நம்மளோட டிஎன்ஏ, அதாவது நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு சீக்கிரமாக முடி வந்து நரைச்சிருந்தால் நமக்கும் வந்து சீக்கிரமாக முடி நரைச்சி. அட் த சேம் டைம்ஸ் நம்ம கெமிக்கல் சைடும் வந்து மூவ் ஆன் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நேச்சுரலான ரெமடின்னு பார்க்கும்போது, நம்ம கரிசலாங்கண்ணியை வந்து பயன்படுத்தலாம். சூப்பரான இன்க்ரீடியன்ட், ஹேர் க்ரோத் ப்ளஸ் வந்து நம்மளோட க்ரே ஹேரை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரிசலாங்கண்ணி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் சைட்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சிட்டி சைடில் இருக்கவங்க கொஞ்சம் மார்க்கெட்ஸ் எங்கே கிடைக்குதோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கரிசலாங்கண்ணி இலைகள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படனா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதோட சாறு மட்டும்தான் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்ற கான்செப்டில், நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி இலையை எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. அதிகபட்சம் இதை தண்ணி சேர்க்காமல் அரைக்க பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இது கூட நம்ம அரிசி கழுவின தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி வடிகட்டி அதோட சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த சாறை நம்ம எதில் வந்து ஸ்டோர் பண்ணி, அதாவது நமக்கு ஒரு பவுல் தேவைப்படும் இல்லையா, நம்ம என்ன பவுல் வந்து யூஸ் பண்ணனா, இரும்பு பவுல் அல்லது இரும்பு கடாய், இரும்பு பாத்திரம் ஏதாச்சும் இருக்குன்னா நம்ம அந்த இரும்பு கடாயில் மட்டும்தான் இந்த சாறை வந்து வைக்கணும். ஏன்னா இதை வந்து ஓவர் நைட் வந்து நம்ம சோக் பண்ண விட்டுட்டு அடுத்த நாள் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வடிகட்டி ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துட்ட பிறகு, இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த நேச்சுரலான ஹேர் டையை நைட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா, ஓவர் நைட் வந்து இதை அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்த நாள் காலைல தான் இதை நம்ம யூஸ் பண்ணோம். இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணும்போது நம்மளோட தலையில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது. முன்னாடி நாளே ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கணும். அடுத்த நாள் வந்துட்டு இதை ஹேரோட ஃபாலிக்கல்ஸ்லேருந்து அதோடய அடிப்பாகம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் இதுக்கு 45 மினிட்ஸ் வந்து நம்ம டைம் கொடுக்கணும். மேக்ஸிமம் உங்களோட வேலையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் கொடுத்துட்டு பிறகு இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக ஷாம்பூ ஷேக்காவும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முரண்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுத்தோடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நினச்சிருக்க முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டை கலரில், அதாவது கோல்டன் ஹேர் மாதிரி மாறும். நாளடைவில் உங்களோட முடி நல்ல கரு கருன்னு மாறிடும். இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 2 பொருளுமே ஹேர் க்ரோத்தை பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.